ஒரு காலத்தில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நமக்கு ரெவென்யூ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திட்டுவாங்க. ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவே எடுத்துக்கோங்க, போய் சொல்கிறப்போ நான் ஜாப் ரிசைன் பண்ண போகிறேன், இப்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ இதெல்லாம் வேலை இல்லாத வேலைன்னு சொல்லி அவர் அடிக்கலை, மற்றபடி என்ன திட்ட முடியுமோ திட்டினார். பட் இப்போது இதில் வந்து ஏதோ ஓரளவு கொஞ்சம் சக்சீட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ போடலையடா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன பண்ண போகிற, எத்தனை மூணு நாள் வீடியோ வேலை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் ஏ கண்டென்ட் கிரியேட்டராக நிறைய வேஸ் மெத்தட் இருக்குது. ஸோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஹவு டு மேக் மணி ஆன்லைன் ஆஸ் ஏ கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது பணம் சம்பாதிக்கிறது இன்டர்நெட்டில் எப்படி, எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் அனுபவித்து சொல்கிறேன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் ஒன் இயராக என்னோடய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஆஸ் ஏ கண்டென்ட் கிரியேட்டராக இப்போ நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்குண்டான காரணம், டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்மில் இனிமேல் அப்கமிங்கில் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இந்த இன்டர்நெட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது பாசிபிளான்னு கேட்டால், ஸோ நிறையவே பாசிபிள். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதெல்லாம் என் ஃபேமிலிக்கு செட் ஆகுதுப்பா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு எங்கள் அப்பா கேட்பார் அப்படின்னு நினச்சி நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபேஸ் காட்டியும் வீடியோ பண்ணலாம், ஃபேஸ் காட்டாட்டியும் வீடியோ பண்ணலாம். எஸ்பெஷலி பாய்ஸ், கேர்ள்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கையாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். இன்றைக்கி இந்த டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இதுக்கு பிஃபோராக டிக்டாக் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் இருந்துச்சு, நிறைய பேர் ஷார்ட் வீடியோ போட்டு நல்ல ரீச் வாங்கிட்டு இருந்தாங்க. இதோட பேசிக்கான ஒரு ஃபார்முலா சீக்ரெட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவு உங்களுடைய வீடியோவை ஷார்ட்டாக பண்ணுங்கள். என்னப்பா குழப்பம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு 60 செகண்ட்குள்ளே நீங்கள் வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை வந்து ஷார்ட்டாக உங்களால் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் 15 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம். இந்த அளவுக்கு கம்மியாக பண்ணுறப்போ இந்த வீடியோ மூலியமாக ரீச் கிடைக்கும். சரி, ரீச்லாம் கிடச்சினா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருமே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளால் நிறைய பேர் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கமான்னு கேட்டால் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வந்து பிப்ரவரி மந்த்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் வரும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறப்போ இன்கம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஷார்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்குற மாதிரி. ஸோ அது அவங்களுடைய யூடியூப்போட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் படி அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ரெவன்யூ கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஸ்டேட்டஸ் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. அந்த பேஜை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் லெவலில் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ஸோ எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு க்ரோத் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் சேல் பண்ண முடியும். ஒரு சம் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாம். இதுதான் போதுமானு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே யூடியூப் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் காமனாக உங்களுக்கு மானடைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் பார்க்குறது மூலியமாக வந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க யூடியூப்பில் இருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே நல்ல இன்கம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு நல்ல இன்கம் வருது. பட் இருந்தாலும் ஒரு சில யூடியூபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய ரெவன்யூ, அது இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது, மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குன்னு பேசக்கூடிய மெம்பர்ஸ், அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரெவன்யூ. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமௌண்ட்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கிடைக்கிறது நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறப்போ, கண்டென்ட் கிரியேட்டராக மாறும். எப்பா இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு தலைவலிக்குதுப்பா, என்னெல்லாம் வீடியோவில் மூஞ்சிலாம் பார்த்து பேச முடியாதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்றைக்கி வந்துட்டு பேர் சொல்கிற மாதிரி எந்த சேனல் பேரை நான் சொல்ல விரும்பல, பட் இருந்தாலும் உங்களுக்கே டக்கு ஞாபகம் வர்ற மாதிரி நிறைய சேனலில் ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் மட்டுமே வச்சு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்குன்னு ஒரு ஓன் கண்டென்ட் எடுத்துக்கணும், அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஃபேஸ்புக்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் பார்க்குற மூலியமாக ஏர்னிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்படி யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணீங்களோ அதே வீடியோவை எடுத்து ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் மானடைஸ் ஆப்ஷன் உண்டு, ஸோ அதுலேயும் உங்களுக்கு ரெவன்யூ வரும். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக இந்தியாவுக்குள்ள மானடைஸ் ஆப்ஷன் இப்போ வரைக்கும் கொண்டு வரல. பட் இருந்தாலும் அந்த பேஜை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அது மூலியமாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்து அந்த பேஜை நீங்கள் சேல் பண்ணியோ, இல்லை ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் சேல் பண்ணியோ, இந்த மாதிரி நீங்கள் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஸ் பண்ணி வராதார்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. பா என்ன சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் பண்ணவே இல்லையே. பட் ஆப்வியஸ்லி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் படாமல் இருக்காது. அந்த ஒரு காலத்திலலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு செவத்தில் வந்து ஒரு மாதிரியான பெயிண்டிங் அடிக்கிறது, இல்லாட்டி பிட் நோட்டீஸ் அடிச்சு கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுக்குறது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ, எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் பிஸ்னஸ் ரீச் பண்ண வைக்கிறதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபோன், நம்மளுடைய கம்ப்யூட்டர், நம்ம டேப்லெலாம் அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்களோ அதை வர வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் சரௌண்டிங்கில் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்களோ அது எனக்கு காட்டும். ஸோ அது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக புஷ் அப் பண்ணி என்கிட்ட அந்த பிஸ்னஸை கொண்டுட்டு வர வைக்கிறது தான். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி அப்கமிங்கில் வர டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்மில் சூப்பராக சம்பாதிக்கலாம்.
நம்மள நிறைய பேர் இதை பயன்படுத்துறமான்னு கேட்டா ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்நெட்டை மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணலாம். இப்போ என்னோட கேரியர்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா என்னோட கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆஸ் எ கிரியேட்டராக இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த 250 ரூபா வேல்யூ உள்ள ஹெட்செட் வச்சு தான் நான் மைக்காக யூஸ் பண்ணி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பேசிக்காக உங்கள்ட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு லெவலுக்கு ரீச் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கேரியர் லெவலை க்ரோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது லைக் தாங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஹரி டாக்கி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.